பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் மதுரையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு எடப்பாடியார் தலைமையில் எவன் உரை எழுதி கொடுத்தான்னு தெரில. முதலில் வந்த நியூஸே சேனல்களில் தவழ்ந்து தவழ்ந்து படிப்படியாக, வழக்கமாக படிப்படியாக தான் சொல்லுவார், அது என்னத்தை பூசி மொழிகி சொல்லிக்கிட்டு உள்ளதை சொல்லுவான். என்னன்னா சிஏஏக்கு ஆதரவாக வாக்களித்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் சிஏஏ சட்டம் வருகிறது. அந்த சட்டத்துக்கு ஆதரவான வாக்குகள் எதிரான வாக்குகள்னு கணக்கு வைத்துக் கொண்டால் 125 வாக்குகளோடு அந்த சட்டம் பாஸ் ஆகிறது. மாநிலங்களவையில பாருங்க, இந்த மசோதாவிற்கு ஆதரவு அப்படின்னா 125 பேர் எம்பிக்கள் இதற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். எதிர்ப்பா 105 பேர் எதிர்க்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக ஆதரவாக வாக்களித்தது, ஒருவேளை அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் 114 வாக்குகள் கிடைச்சிருக்கும் இந்த மசோதாவுக்கு ஆதரவா. எதிர்ப்பா அதிமுக வாக்களிச்சிருந்தால் 105 கூட அதிமுகவையும் சேர்த்துக்கோங்க, அதாவது 11 சேர்த்துக்கோங்க, 105 + 11 = 116. ஆக அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் 116 என்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கும், ஆதரவு குறைந்திருக்கும், எதிர்ப்பு அதிகரித்திருக்கும். எனவே மசோதா நிறைவேறிருக்காது. எதிர்த்தரப்புக்கு மெஜாரிட்டி கிடைத்திருக்கும், அந்த சட்டம் பாஸ் ஆயிருக்காது. இதுதான் நிலைமை. இது அன்றைக்கு இருந்து எல்லா ஊடகங்களிலும் வந்ததான். இது ஒளிச்சு மறைச்செல்லாம் பண்ண முடியாது. இது மறைமுக வாக்குப்பதிவு எல்லாம் இல்லை, எல்லாம் நம்பர்லாம் வெளியே சொன்னது தான். அதிமுகவுக்கு இருந்த எண்ணிக்கை இது. இந்த எண்ணிக்கை எதிர்த்தரப்பில் விழுந்திருந்தால் இந்த சட்டம் பாஸ் ஆயிருக்காது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. இந்த சட்டத்தை பாஸ் பண்ணியதற்கு உதவிய பிறகும் இன்றைக்கு வரைக்கும் சிஏஏ சட்டம் தொடர்பாக எந்த எதிர்கருத்துகளையும் தெரிவிக்காமல், ஜெயலலிதா கூட ஒரு தடவை வாழ்க்கையில் இதுமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டுச்சு, பொது மன்னிப்பு. அப்படி கூட எதையும் கேட்காமல் இருக்கும் எடப்பாடியை மதச்சார்பின்மை பாதுகாப்புக்காக வந்து இந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்று நடத்தி தாருங்கள் என்று சிறுபான்மையினர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய எஸ்டிபிஐ கூப்பிடுகிறது என்றால், இவ்வளவு நல்லவர்களாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினர் முன்பு ஒரு பொய்யை பேசலாமா? உள்ளதை உடச்சு பேசுவோம் அப்படிங்கிறதான் எடப்பாடியுடைய உள்ள கிடக்கை. அப்புறம் தான் அவர் பேசுகிறாரு, நான் உங்களைப் போல் சாதாரணமாக அமர்ந்து கொண்டிருந்தேன், கனவில் கூட நான் முதலமைச்சராவேன் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை, யாருமே எண்ணி பார்க்கலை. அதற்கு பிறகுதான் தவழ்ந்து தவழ்ந்து முதலமைச்சரானேன். இப்படியே சொல்றார், நான் முதலமைச்சராகவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை, உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். இதை பேச்சுவாக்கில் மனசில் இருந்ததை சாமி வெளியே பேசிருச்சுன்னு கூட நினைக்கலாம். இந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு மறுநாள் காலை வெளியா இருக்கிறது, நமது அம்மா தவழ்ந்து தவழ்ந்துங்கிறத அதில் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தவழ்ந்து தவழ்ந்துங்கிறத அவங்க ஒன்றும் ஒளிச்சு மறைச்செல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசணும், வடிவேலு பாவாடை கட்டி வருவார்ல, அது மாதிரி என்ன வெக்கப்பட்டு ரேட்டியா வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பதவிகளை போட்டாங்க. டிரியன் லானிஸ்டர் கோட்டு தான், நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம். எதிராக எதை வந்து உங்களை திட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்களோ அதை வந்து வேர் இட் லைக் அன் ஆமர் பாஸ்டர்சன் சொல்லி ஜான்ஸ்னோவை சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாரும் மகனேங்கிறாங்க, இதனால நீ கோவப்படுற மகன் ஊர் சொல்றதுக்காக நீ கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை தம்பி, நீயே உன் பேருக்கு பின்னாடி அப்படியே போட்டுக்க. இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு வேறு யாரும் அந்த வசை சொல்லை உனக்கு எதிராக பிரயோகிக்கவே முடியாது, அது உனக்கு கவசம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு டிரியன் லானிஸ்டர். அந்த கதையிலேயே ரொம்ப புத்திசாலியான மூலைகளில் ஒன்று டிரியன் லானிஸ்டர் அவர் சொல்லுவார் அப்படி ஜான்ஸ்னோ கேட்டுக்கொள்வார். அந்த மாதிரி ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எவன் சொல்லி கொடுத்துருப்பான்னு ஊருக்கே தெரியும். இதை போட்டுக்குங்க. எனக்கு அந்த சுந்தரா டிராவல்ஸில் ஒரு மாப்பிள்ள ரெடி பண்ணுவாங்க, போண்டாமணிய, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே சிவி சிங்காரிச்சு மே எழுதி கொடுத்து, இவர் தான் வந்து கடந்த காலத்தில் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவுக்கே நான் 15 தடவை டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அதில் சில டிராஃப்ட்டுகளை நானே எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கலேன். ஆமா, நான் எழுதுவேன். ஆங்கிலத்தை பார்த்து வேந்திருக்கிறாரு ஜெயலலிதா, வேந்துருச்சு. சர்ச் பார்க் இங்கிலீஷ் டீச்சருக்கு கூட இந்த இங்கிலீஷ் வராதுறாங்க அக்கா மவனே அப்படின்னு ஜெயலலிதாவே பாராட்டியதாக சொல்ல கேள்வி. சொன்னவர்கள் பார்த்தவர்கள் பார்த்ததுக்கு பிறகு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பெலிக்ஸ் உட்கார வச்சு ஒரு தடவை உருட்டினான். ஏன்னா இவனுக்கு இது நேத்தையும் எழுதி கொடுத்துருப்பான்னு வைங்க. இந்த தவழ்ந்து தவழ்ந்து கதையெல்லாம் இதன் மூலமாக வெளிவருகிறது. ஒட்டுமொத்தமாக என்ன நோக்கத்துக்காக மாநாடு கூட்டினாங்களோ அதையெல்லாம் ஊற்றி மூடிட்டு என்ன எடப்பாடியே தவுந்துங்கிறத ஒத்துக்கிறாரு,
அப்போ கொலை பண்ணதையும் ஒத்துக்க வேணும்னா இல்லையா? இதை ஒத்துக்கிட்டீங்க, அதையும் ஒத்துக்குங்க. ஸ்பீச் ஸ்கிரிப்ட் தயார் செய்தது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாய் தவறி பேசினாரா என்று தெரியவில்லை. ஆனால் சோசியல் மீடியாவில் இவையெல்லாம் டோல் மெட்டீரியலாக மாறும் என்பதை அதிமுக தரப்பு உணரவில்லையா? அப்படின்னா அதிமுக காரன், மானமுள்ள அதிமுக காரன் யாராவது கேட்பானான்னு பார்த்தா அவன்லாம் இவனும் கேட்கல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சமயமா, சமயம்னு ஒரு சேனல் நடத்துகிறாங்கல்ல, அதில் வழக்கமாக இந்த பிம்பை உட்கார வச்சு எடுத்து கொடுக்குறவர், ஓகே ஆங்கர், அவர் கேட்கிறார். அவருக்கு அரைச்சீட்டம் வருது. என்ன அது, நாங்கள் எவ்வளவோ முட்டு கொடுத்து எடப்பாடியார் ஒரு ஆளுமேருன்னு மாத்திட்டு இருக்கோம், அவரே இப்படி தவுந்து கூந்து படுத்து எந்திரிச்சுட்டு பேசிட்டு இருந்தாருன்னா அப்போ இத்தனை வருஷம் முட்டு கொடுத்தனாங்கன்னா கேன அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உள்ளூர ஒரு கோபம் வருது. கோபத்தின் வெளிப்பாட்டை அவர் வெளிப்படையா கேட்கிறார். எவன்டா எழுதுறது? ஒன்னா எழுதுறான். டெய்லி உட்கார வச்சு ஒருத்தனுக்கு உருவிட்டு இருக்கியே, அவன் தான் எழுதுறான். நாளைக்கு வருவான், அவன்கிட்டயே கேளு ஏன் இப்படி எழுதி கொடுத்தேன். கூச்சப்படுறதே இல்ல. ஒருத்தருக்கு சொன்னாப்புல பின்னாடி கரெக்டா அந்த நேரத்துல அன்வராஜா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு, நல்ல வேலை அவருக்கு புறையறல. உழைப்பால் உயர்ந்த முதல்வரானேன் என்று சொன்னதும் இபிஎஸ் கண்களில் தெரிந்த தீ, பரந்த விசில் சத்தம், தந்தி டிவி. தந்தி டிவி வழக்கமாக ஊடகவியல் செஞ்சுட்டு இருந்தானுங்க, நம்ம விமர்சனமாக பண்ணோம். இப்போ உறிஞ்சுவியல் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதனுடைய உதாரணம் தான் வந்து கண்ணில் தீ தெரியுது, தெரியுது என்னடா தெரியுது, அவரே பாவ கல்லால் உட்காண்டு சைவ ஹோட்டல் கல்லால் உட்காண்டுருக்கிற கேஷியர் மாதிரி இருக்காரு. இதில் என்ன கண்ணில் தீயை நீங்கள் பார்த்த? ஏன் வேற எந்த தலைவருக்காச்சும் இதை மோடிக்கு பண்ணுறானுங்க, எடப்பாடிக்கு பண்ணுறானுங்க, ஜுவாலை தெரியுது அவங்களுக்கு. இவனுங்கள்லாம் வந்து விவரம் தெரியாத ஊடகவியலாளர்கள் இல்லையா. ஒரு சீனியர் எப்படி உருட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னா, இன்றைக்கு சமஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கார். போன வாரமே சமஸ் ஒரு வேலை பண்ண பண்ணார். என்னென்னா, மருதையன் சமஸுடைய பழைய கட்டுரை ஒன்றை வைத்து விமர்சிச்சிட்டார். அந்த கட்டுரை வேற ஒன்றும் இல்லை, 2015 அதாவது பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு கும்காவுடைய தீர்ப்பு வந்து குமாரசாமி தீர்ப்பும் வருகிறது. குமாரசாமி தீர்ப்பை விமர்சித்து குன்காவுடைய தீர்ப்பு விரிவாக இருந்தது, குமாரசாமி கணக்கு கேவலமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று ஜுடிஷியரியில் நடக்காமல் இந்த மாதிரி ஒரு விடுதலை சாத்தியம் இல்லைன்னு தமிழ்நாடு எங்கும் இந்தியா முழுக்க பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இவர் ஒரு ஊடகவியலாளராக தமிழ் இந்துவில் எழுதக்கூடிய கட்டுரை. ஜெயலலிதா விடுதலை அடைந்து விட்டார் என்பதை இவர்கள் ரொம்ப விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா இப்போது தேர்தல் வைத்தாலும் அதிமுக தானே மறுபடியும் ஜெயிக்கும். அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்பு இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கேசுடைய தீர்ப்பை எல்லாம் வச்சு பேசுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? அரசியல் ரீதியாக அதுக்கு ஏதாவது பெருமதி இருக்குமா? எலெக்ஷனில் ஜெயிச்சுறாங்கன்னா மக்கள் மன்றம் தான் பெருசு, நீதிமன்றம்லாம் மயிருக்கு சமம். அந்த டோன் அதுதான். அது கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாடாளுமன்ற ஜனநாயகம் தலைத்தோங்கி கொண்டிருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இத்தனை கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள், இத்தனை பதில்களை பெற்றிருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு வேகமாக இயங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தையே நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இதற்கு காரணம் வந்து காங்கிரஸ் இவ்வளவு முனைப்பாக செயல்படுகிறது. காங்கிரஸை பார்த்தாவது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு தேமுதிகவுக்கெல்லாம் கூறு வர வேண்டாமா? இங்கே எதிர்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இத்தனை பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், பேசுவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, ஆட்சி நிர்வாகத்தில் பல குறைகள் இருக்கின்றன. ஜெயலலிதா ஜெயலலிதா தீர்ப்பின் முன்னாடி போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செய்கிறீங்கன்னா அதிமுகவை அரசியல் களத்தில் உங்களால் வீழ்த்த முடியவில்லை, அதனால் இந்த ஒரு கேஸை வந்து வச்சு பார்த்துட்டு இந்த கேஸ் மூலமாக ஜெயித்து இந்த களத்தில் இருந்து பொலிட்டிக்கல் எரனால் இருந்து ஜெயலலிதாவை நகர்த்தி வைத்து விட்டால் எளிதாக வென்று விடலாம் என்று பார்க்கிறார்கள். இது எவ்வளவு அவத்தம் தெரியுமா? எங்கள் அம்மாவை ஜெயிலில் இப்போ பிரசாந்த் இட்டீஸ் பிரசாந்த் அப்போ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மாவை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி உள்ளதெல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் நான் உடவே மாட்டேன் போடுங்க. அதனுடைய நாசூக்கான ஊடகவியல் வெர்ஷன் தான் இவர் சொல்கிறது. அந்த அம்மாவை மக்கள் மன்றத்தில் ஜெயிங்க, வெற்றிங்கிறது மக்கள் மன்றத்தில் அடிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு கேஸ், ஊழல் கேஸை போட்டு 20 வருஷம் நடந்து அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்படின்னு பேசினார். அப்போது எனக்கு இதை இப்போ பொருத்தி பார்க்க தோணுது. இன்றைக்கு ஒரு கட்டுரையை போட்டிருக்கிறார், இன்றைக்கு அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது, அன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியாக கூட இல்லை. எதிர்க்கட்சியாக கூட இல்லாத திமுகவை அது மக்கள் மன்றத்தில் ஜெயலலிதாவை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறது, முடியவில்லை அதனால் அப்படிலாம் சொல்லிட்டு அதே காலகட்டத்தில் தான் ஒரு பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் என்று தலைப்பு வைத்து திமுக இனி அவ்வளவுதான், திமுக இனி அவ்வளவுதான் என்பது தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகான காலத்தில் திமுக ஆரம்பித்ததற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு சொல்லாடல். இதை சொன்னவர்கள் எல்லோருமே வந்து மண்புழு இருக்கிறது இல்லையா, அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவரும் அதை சொன்னார். எதிர்க்கட்சியாக கூட இல்லாத திமுகவை அப்போது எல்லா விதத்திலும் இன்னும் பலவீனப்படுத்தும் முகமாக, அறிவு தளத்தில் அதனுடைய தேவையை இல்லாமலாக்கும் முகமாக, அதை பலவீனப்படுத்தும் முகமாக பேரியக்கத்தின் அஸ்தமனம் என்று சொன்ன சமஸ் இன்றைக்கு அதிமுக வீழ்ச்சியில் இருக்கிறது, ஆட்சியை இழந்திருக்கிறது, எதிர்கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சிக்கு பாஜகவிடமிருந்து அதிமுக விலகுவது
என்று எடப்பாடியார் எடுத்த முடிவுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் இருக்கு தெரியுமா? இது எவ்வளவு முக்கியமான முன்னகர்வு தெரியுமா? இந்த நகர்வை நாம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அரசியல் சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய நகர்வு, அது நகர்வு நகர்வுன்னு இவர் தலைப்புல வச்சு கூவுது, அவரே தவழ்றேங்கிறார். அதை தவழ்வுன்னு தான் எடப்பாடியாரே சொல்றார். ஆமா, இவர் தான் வந்து அதை நகர்வாக பார்க்கிறார். இந்த டான்ஸுக்கு தான் மதிப்பு, இதைத்தான் பாராட்ட தான் விரும்புறார். அவர் கோச்சுக்கிறாரு, சமசை இந்த டான்ஸ் ஸ்டெப் போடுவதற்காக தான் பாராட்டுறோம். இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது வர இந்த டான்ஸ் ஸ்டெப் வராமல் தான் பல பேர் வந்து ஊடக பிரார்த்தல் பண்ணி செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. மட்டா பாயிலேன்னு குடுமி பிடிச்சிடறாங்க, மாட்டிக்கிறாங்க. உங்களை பிடிக்க முடியல பாருங்க, நீங்கள் எவ்வளவு நாசுக்காக ஆடுறீங்க. தரமாக இருக்குது அந்த டான்ஸ்னு பாராட்டத்தான் செய்கிறோம். நீங்கள் தான் அதுக்கு வந்து பாராட்டுறவனை கோச்சுக்கிறீங்க. இவர் எழுதல அந்த கட்டுரையும், அதையும் வந்து ஒரு பேர் வந்து புதுமடம் ஜாபர் அலி என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். இவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை என்கிற பரிந்துரையுடன் இவர் வந்து தன்னுடைய அருஞ்சொல்ல இந்த கட்டுரையை இறக்கி விடுகிறார். தமிழக அரசியல் தளத்தில் பேச்சை உருவாக்கி இருக்கிறது அதிமுக. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு ஒரே தலைமையின் கீழ் அதிமுக இணைந்திருந்து நடத்திய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கவன ஈர்ப்பாக அமைந்ததில் பல காரணங்கள் உண்டு. பாஜகவுடன் உறவு இல்லை என்ற அந்த திட்டவட்ட அறிவிப்பு அதில் முக்கியமான ஒன்று. ஒரே கல் நான்கு குறி. பாஜகவிடமிருந்து தன்னை அதிமுக விலக்கிக் கொள்வது மூன்று வகையில் அதற்கு வந்து முன்னகர்வு தருமா. ஒன்று, தமிழக மக்களிடம் இயல்பாக உள்ள பாஜக எதிர் மனநிலையை தானும் சுமக்க வேண்டிய தேவை நீ அதிமுகவுக்கு இல்லையா. மாநிலத்தில் ஆளும் கட்சியை விமர்சிப்பது போன்றே மத்தியில் ஆளும் கட்சியும் இனி அதிமுகவால் விமர்சிக்க முடியும். ஆளும் அரசுகளுக்கு எதிரான ஓட்டுகளை ஒருங்கிணைக்க இது உதவும். சரி, இது வரைக்கும் சொன்னேன்ல, இதில் திமுகவை போன்றே அதிமுகவும் பாஜகவை விமர்சிக்க முடியும். வாய் இருக்கிற எல்லாராலையும் விமர்சிக்க முடியும். சுயசந்தனை இருக்கக்கூடிய எல்லாராலையும் விமர்சிக்க முடியும். உங்கள் அப்பன் எடப்பாடியால் முடியுமா இல்லையாங்கிறதான் கேள்வி. நேற்றைக்கு முழு உரையிலும் பாஜக என்கிற சொல்லே இடம்பெறவில்லை. சிஏஏவுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டதை கூட இந்த பன்னீர்செல்வம் நிர்பந்தம் தாங்க முடியாம தான் நான் போட்டுட்டேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன், எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நாலு பேர் தாங்க அதிகம். அந்த நாலரை ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டே நான் காலத்தை ஓட்ட வேண்டியதா இருந்தது. அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா, நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. சட்டமன்றத்துல வந்து இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிஏ சட்டத்தை ஆதரிச்சு பேசல. அவங்க எதுக்கு கொண்டு வர, பன்னீர் பின்னாடி உட்காந்து கண்ணு வச்சிருந்திருப்பாரு. வெளிநாட்டுல இருந்து இங்க எதுவும் இருக்கு தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. என்ன பிரச்சனையும் சொல்லுங்க, அதுக்கு தீர்வு சொல்றோம். சும்மா கூடாது கூடாதுன்னா கேட்டாரா இல்லையா? அது பயங்கர ஆவேச ஆவேசமா. வெளிநாட்டுக்கார தீவிரவாதிகள் நம்ம நாட்டுல வந்து இந்தியாங்கிற இந்தியன்ங்கிற இது வாங்கிக்கிறாங்க, தடுக்கிறாங்க, நம்ம வந்து உதவி செய்யறது இல்லையா அப்படின்னு ஒரு பேசினாரு. சரிங்க, இப்ப அடுத்த வாரம் ராமர் கோயில திறக்க போறாங்க, ஒரு கருத்து சொல்ல வேண்டியதானே? நீங்க அம்மா வந்து ஆள் அனுப்பிச்சு நீ இப்ப வந்து சிறுபான்மை அனுப்பு, அப்படி இல்லாட்டினா அது ஏன் அபத்தமானது? அதற்கு ஒரு அழைப்பு வந்தால் அதை மறுக்க வேண்டும். அதிமுக அது கூட எதிர்க்கிற பிரச்சனைங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்குமா இல்லையா? எதிர் நிலைப்பாடு இருக்குமா இல்லையா? எதுலயுமே அவருக்கு எதிர்ப்பு இல்லையா? அப்புறம் என்ன கூட்டணி வெளில வந்த ஏய், அவனுக்கு சண்டையே இல்லாம புரிசன் முன்னாடி எப்படியா பிரிவாங்க? சோ பாஜகவை எதிர்ப்பதற்கான லைசன்ஸ் இந்த கூட்டணியிலிருந்து வெளிவந்தவுடன் கிடைக்கும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எதிர்க்கிறாரா? அப்ப எதிர்க்காம அதை எப்படி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வாங்க முடியும்? அங்கேயே அந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சு. ரெண்டாவது பாயிண்ட், அதிமுகவின் உள் விவகாரங்களில் அத்துமீறி நுழைந்து பழனிசாமியுடைய தலைமையவே கேள்விக்குள்ளாக்கியது பாஜக. இப்ப வந்து பன்னீரையும் தினகரனை எல்லாம் உள்ள சேர்க்கணுங்கிற நிர்பந்தங்களையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இனிமேல் தன்னுடைய கட்சி முடிவுகளை அதிமுக சுதந்திரமாக எடுக்க முடியும். ஓ, இல்லன்னா அவர் கேட்க மாட்டாராமா? ஏங்க, உங்க கட்சி முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் மக்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? அதுக்காக உங்க கட்சி முடிவை நீங்களே எடுத்துக்கிறீங்க, யாராவது ஓட்டு போட போறாங்களா? இது ஒரு தேர்தலில், அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மூன்றாவது பாயிண்ட், திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் அழுத்தத்தில் உள்ளன. இந்த கட்சிகளில் பெரும்பாலானவை சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்ப்பவை. பாஜகவுடன் உறவில் இருந்தாலே ஒழிய இருந்ததாலேயே அதிமுகவை விட்டும் இவை விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை என்னும் சூழல் இருந்தது. இப்போது அதிமுக கூட்டணிக்கான கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. அவர் திறந்து விட்டு தான் மூணு மாசம் ஆச்சே, செருப்புல அடிச்ச மாதிரிதான் வீசிக்க பதில் சொல்லுச்சு இல்லையா? யாருமே கிடைக்கல என்னதான் டிடிவியோடு இருந்தவர்கள்,
எஸ்டிபிஐ திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் கூட கிடையாது, அதிமுகவுடைய பிளவான ஒரு பிரிவில் கூட கூட்டணியில் இருந்தவர்கள். டிடிவியின் கூட்டணியில் இருந்து அதிமுக கூட்டணிக்கு எஸ்டிபிஐ வந்திருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், திமுக கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியும் அதிருப்திக்காக அதிமுக கூட்டணிக்கு வந்து சேருவதற்கு தயாரில்லை. அதிமுக பாஜகவை எதிர்க்காமல் இருப்பது என்பது எஸ்டிபிஐயுடைய தொண்டர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை மாதிரியே எல்லாருமே இருப்பாங்களா? பொதுமக்களை கூட விடுங்க, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்தி கொண்டு ஓட்டரசியலில் பங்கேற்கக்கூடிய ஆட்களுக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்க வேண்டும் என்றால் பாஜகவை விமர்சிக்க வேண்டும், ஒன்றிய பாஜகவை பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பேசினால்தான் அந்த வாக்கு வருங்கிற எளிமையான சூத்திரம் கூட தெரியாதா? அதை செய்யாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரும்னு எடப்பாடியார் நம்புவது கூட அவருக்கு பாசிட்டிவாக தான் நினைச்சாகணும். கப்பலை வாங்கி கரையில் நிறுத்த முடியாது. இவர்களுக்கு எங்கே அறிவு போகுது? நான்காவது பாயிண்ட்டு, முஸ்லிம்களுடைய ஓட்டுகள் திமுக அதிமுக என இரு தரப்பிலும் எப்போதும் பிரிந்தே சென்றிருக்கின்றன. கடந்த காலங்களில் அது எப்படி எப்படி எல்லாம் மாறியிருக்கு. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சமயத்தில், அதுக்கப்புறம் பாஜகவுடன் ஜெயலலிதா கூட்டணி வைத்தது, கூட்டணியிலிருந்து வெளியே வந்து இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னது, எல்லாத்தையும் வரிசைப்படுத்திட்டு எப்போதுமே இரண்டாக தான் வந்து திமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள், அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்களிப்பவர்களை மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்த சிறுபான்மையினரை மீண்டும் கூட்டிட்டு வர்றதற்கு இந்த மாநாடு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்ன? ஆறு தொகுதியில் இடத்துல நின்னாங்க இல்லையா? அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன? இல்லை, ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது சிறுபான்மையினருடைய வாக்குக்களான்கிறதே ஒரு பெரிய அம்பக்கு. தமிழ்நாட்டில் மற்ற எல்லா மாநிலங்களையோட ஒப்பீட்டு அளவில் கம்பேர் பண்ணும்போது மிக குறைந்த இஸ்லாமியாவிலே 6% வாக்குகள். ஆமா, இந்தியாவிலே திமுக சிறுபான்மையினர் நல ஸ்டாண்ட் எடுப்பதற்கான காரணம் மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸில் இவர்கள் துண்டாக தனித்து விடப்படுகிறார்கள். திமுகவுடைய அரசியல், திராவிட இயக்க அரசியலே இப்படி ஒரு தரப்பை விட்டு வைக்க கூடாது, அவர்களோடு உடன் நிற்க வேண்டும். ஏனென்றால் திமுக, திக, திராவிட இயக்கம் எல்லாரும் எல்லா மத அடிப்படைவாதிகளையும் விமர்சிக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தாலும் சிறுபான்மையினர் நலம்னு அது எடுத்துக்கிறதுக்கான காரணம் பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள், இந்துத்துவா பாலிடிக்ஸால் இவர்கள் மையத்திலிருந்து வெளித்தள்ளப்படுகிறார்கள், அவர்களோடு உடன் நிற்க வேண்டும்ங்கிறது ஒரு சாத, அது வந்து ஓட்டர் அரசியலில் பயன்படுவது என்பது வேறு ஒரு கணக்கு. அதனுடைய எண்ணிக்கை மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப கம்மி. 6% வாக்குகள், 50 லட்சம் பேர். இவர்களுடைய வாக்குகளை பேக்கா வாங்குவதால் தான் திமுக வெற்றி பெறுகிறது என்றால் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமான மார்ஜின் எவ்வளவு? ஸோ இப்படி விளங்காத மாதிரியான ஒரு 4 பாயிண்ட்கள், அந்த 4 பாயிண்ட்களுக்குள்ளேயே 1008 உள்முரண்கள், யாரோ ஒரு புதுமடம் ஜாபர்னு ஒருத்தரை எழுத வைத்து இதை கொண்டு வந்து இதில் முக்கியமான பார்வை இருக்கிறது என்று இன்றைய தேதிக்கு பரப்புகிறார் சமஸ். அதாவது நேற்று மாநாடு முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து பிரசா சொன்ன ஒவ்வொரு சொன்னா அழுவாளாங்கிற கதை தானே. அப்ப இந்த வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க? இந்த வேலை செய்வதை விட அவர் பழையபடி அண்ணா சரே பஜனை பாடிக்கொண்டிருந்தால் இவர் ஊழல் ஒழிப்பாளர், இவர் கொஞ்சம் அப்படித்தான் காந்தியன் அப்படின்னு நாங்க கண்டுக்காம விட்டுருவோம். தெய்வ கடாட்சமா இருக்குன்னு விட்டுருவோம். அப்ப அதை விட்டு விட்டு இந்த வேலைக்கு ஏன் வர வேண்டும்? இதை சொன்னா கோச்சுக்கு வேற செய்யறாரு. அப்ப திமுக எதிர்கட்சியாக இருந்தால் உங்களுடைய அளவீடுகள், நீங்கள் நீட்டுகிற ஸ்கேல் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதிமுக எதிர்கட்சியாக இருந்தால் அது தீர்ப்பு கொடுத்திருந்தா கூட இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? அது கூட ஜெயலலிதா பாசனம் இல்ல, எடப்பாடியும் இவர்கள் விட்டு வைப்பதில்லை. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜாதி ரீதியாக ஒரு கரிஷ்மா இருக்கிறது, மக்கள் ஏற்பு இருக்கிறது, அழகு இருக்கிறது, சிவந்த தோல் இருக்கிறது, இதற்காக இவர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண. அப்படி இல்லையே, எடப்பாடி பழனிசாமிக்கு தானே இவங்க பண்ணுறாங்க. அப்போது இவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு கருமாடு வந்தாலும் கூட அதற்கு சிவி சிங்காரிக்க இவர்கள் தயாராக இருப்பார்கள் தான் என்னுடைய பொருள். ஆமாம், எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணிக்கு ஆள் வராமல் எஸ்டிபிஐ சோப்புடப்பா மாதிரி அவர் தூக்கிட்டு ஒரு மாநாடு போட்டிருக்கார், மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறீங்க. எஸ்டிபிஐ மாதிரியான கட்சி, எஸ்டிபிஐயுடைய அரசியலே என்ன, இன்னும் தீவிரமாக சங்கி எதிர்ப்பை பேச வேண்டும். மற்ற முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாம் தங்களை பாதுகாப்பது பற்றி பேசும்போது சங்கித்துவத்தை எப்படி எதிர்ப்பதுன்னு வீரியமா பேசணுங்கிறது அவங்களுடைய அரசியல். அவர்களுடைய அரசியலுடைய மாநாட்டில் போய் பாஜக என்கிற பெயரையே சொல்லாமல் ஒருத்தர் தலைமை உரை ஆற்றிட்டு வர்றார்னா இவர்கள் எல்லாம் யாருடைய கூட்டாளிகள், யாருக்காக பாடுபடுகிறார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். பாஜகங்கிற ஒரு சொல்லே கிடையாது, அதற்கு பேர் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடுன்னா. இப்போ என்னென்ன பின்புலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. இவர்கள் ஜமாத்துகள் மூலமாக எல்லார்ட்டையும் போய் கேட்டிருக்காங்க. எடப்பாடி வந்து பங்கேற்கக்கூடிய இந்த இதுக்கு சாதாரணமாக வரக்கூடியவர் கூட ஆதரவு தெரிவிக்கவில்லை.
ஒரு கட்சியாக அதன் மீது அபிமானம் கொண்டு அவர்களுடைய மற்ற நலத்திட்ட பணிகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதற்காக இம்ப்ரெஸ் ஆகிற கூட்டம் கூட எடப்பாடி வந்து பேச போகிறார், அதை நாங்கள் வந்து கேட்க போனோம்னா இதனுக்கு பைத்தியகாரத்தனமா இல்லையான்னு அவர்கள் விலகி ஓடி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தனக்கு இதன் மூலமாக என்ன கிடைக்கும்னு நினச்சி பேசுறாருன்னு தெரியல. அவர் பேசியதில் வந்து தவழ்ந்து தவழ்ந்து தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கு. எந்த விதத்திலும் பலனளிக்காது. இப்போ இவன் இந்த புரோக்கர் எழுதி கொடுத்த புரோக்கர்கள்லாம் வந்து தலையில கை வச்சுட்டு கொண்டிருக்கானு. இன்னைக்கு நாங்கள் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், வடிவேலு வெண்ணிற அடைமூர்த்தி சைக்கிளோட சொல்லி தருவார். அப்படி சின்ன அறிவு இருக்காடா, நீ எல்லாம் எப்படா 4 வருஷம் சிஎம்மா இருந்தேங்கிற ரேஞ்சில் இவங்க எல்லாம் கடுப்பில் சுற்றிட்டு இருக்காங்க. இதுதான் நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஊடக பிராத்தல் இந்த லட்சணத்தில் இருந்தால் நேற்றைக்கு விஜய் சேதுபதி கிட்ட அவர் வந்து மெரி கிறிஸ்மஸ்னு கேத்ரினா கைஃபோடு ஒரு படம் நடித்திருக்கிறார். அதனுடைய ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்டுக்கு உட்கார்ந்தவர்கிட்ட அவர் கடந்த காலங்களில் துபாயில் கல்ஃப்ல எங்கேயோ ஒர்க் பண்ணனால அவருக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரிகிறது, ஒரு உடைந்த ஹிந்தியில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறார். அதை வைத்துக்கொண்டு இந்தி தொடர்பான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக இந்தி படிக்கக்கூடாது, 75 வருஷமா இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ படத்துக்காக மட்டும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோம்னா வழக்கமாக சினிமாக்காரர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, இது வேற அது வேறங்க, இந்த கேள்வி வேணாம் நானே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு, இதுதான் வழக்கம். விஜய் சேதுபதி வந்து இதை எங்கே பிடிச்சி அடிக்கணுமோ அங்கே அடித்து விட்டார். அவர் ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சார், படிக்க வேணான்னெல்லாம் யாருமே சொல்லலை, எந்த காலத்திலும் யாருமே சொல்லவில்லை, அதுதான் உண்மை. திணிக்காதீங்கன்னு சொன்னோம், எங்கள் மீது இந்தியை திணிக்காதீர்கள்னு தான் சொன்னாங்க. தேவைப்பட்டா எல்லாரும் கத்துக்க வேண்டியதான், இப்ப நான் கத்துக்கலையா இது ஒரு பக்கம். ஆனா நீங்க எதுக்கு இந்த கேள்வி இப்ப கேக்குறீங்க, திரும்ப திரும்ப கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறீங்க, அன்னைக்கும் கேட்டீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது, நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம், நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்தபோது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேட்குறீங்க, எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி, நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா, நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது, உங்களுக்கு எதுக்கு இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க, ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே கத்ரினா, இல்லை எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், இந்தி வேண்டாம் இந்தி படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல முதல்ல இந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார், திணிக்க வேணாம் தான் சொன்னோம், ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். ஆ, இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார், இங்கே படிக்க ஆளுங்களே கிடையாது, நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார், அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை, இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசிக்கொண்டு இந்தியை படிக்க விடாமல் செஞ்சோன்னு ஒரு நேரேட்டிவை பதிய வைக்க பார்க்கிறார்கள்னா உங்களுக்கு எவ்வளவு, இப்போ பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக இது நேரடியாக பேச தொடங்குகிறது. இந்தி விஷயத்தில் பெருசாக பாஜகவும் கை வைக்காது, ஏன்னா அது டிரான்ஸ்ஃபார்மர்னு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேச தொடங்குகிறார்கள்னா மீண்டும் இந்த விஷயத்துக்கு உயிர் இருக்கிறது. கொஞ்சம் அசந்தா கூட மண்டையில் மிளகா அரைச்சிருவாங்கங்கிறது தானே இதில் இருக்கக்கூடிய விஷயம். இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் மோடி பேசுவதும் அமித்ஷா பேசுவதும் நேரடியாக இந்தியா முழுக்க வந்து ஓரளவுக்கு புரிய வைக்க முடியுது. மோடி ஒரு கருத்தை பேசினாருன்னா அவர் வந்து ஹிந்தியிலே பேசினா பாகிஸ்தான்காரனுக்கும் புரிஞ்சிருது, புரியுது, தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. பார்த்து பேசினாருன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. காந்திக்கு இருந்த பிரச்சனை, இந்தி பிரச்சார சபைக்கும் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தின் போது இந்த தலைவர்கள் எல்லாம் பேசுவது தேசத்தின் திக்கெட்டும் போய் சேர வேண்டும் என்றால் இதற்கு ஒரு யூனிஃபார்மா ஒரு மொழி தேவை, நேஷனல் லாங்குவேஜ் தேவை. அந்த மொழி ஹிந்தியாக இருக்க வேண்டும். அந்த ஹிந்தியை தமிழ் இந்திய உலக இந்தியா முழுக்க பரப்புவதற்கு இந்தி பிரச்சார சபாக்களை உருவாக்க வேண்டும். இது வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இவர்கள் எடுத்த முடியும். அப்போது இருந்தே இது வந்து தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காத ஒரு விஷயம். ஆமாம், சில படங்களுக்கு மொழி தேவையில்லைங்கிற மாதிரி சுதந்திர வேட்கைக்கு மொழியெல்லாம் தேவையில்லாம் புரியும்டா அப்படிங்கிற மாதிரி அதை முடித்து வைத்துட்டா. இன்னைக்கு இவனுங்க கேட்கறானுங்கல்ல, இந்தியை படிக்க விடாமல் பண்றாங்க, எதுக்கு வந்து இந்தி பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் கத்து கொடுக்குறாங்கன்னு, அதுல ஒரு சின்ன லாஜிக் ஒன்று இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல எங்க கத்து கொடுக்குறாங்கன்னா அவர்கள் தமிழுக்கு பதிலாம தானே கத்து கொடுக்குறாங்க. எந்த பிரைவேட் ஸ்கூல்லையாவது தமிழையும் ஹிந்தியையும் சேர்த்து கத்து கொடுக்குறாங்களா? அப்போ தமிழை அந்த இடத்துல இருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு செகண்டரி லாங்குவேஜ் இங்கிலீஷ் நீ விட்டு கொடுக்குறியா? இந்த சங்கிகள் பேசக்கூடியது என்ன, ஒரு அந்நிய மொழி உங்களுக்கு இருக்கலாம், இந்தி இருக்க கூடாதான்னு கேட்கிற. அப்படின்னா வடநாடு முழுக்க எவனாவது ஒருவன் ஆங்கிலத்தை தவிர்த்து விட்டு இந்திய படிக்கிறானான்னு பாருங்களேன், அவனுடைய தாய்மொழி இந்தி,
அப்படியே மற்ற பாடங்களுக்கு வர வேண்டியதானே. இவன் ஆங்கிலத்தை படிச்சுக்குவான், உங்களை இங்கிலீஷ் படிக்க வேணாம்னு சொல்றதைத்தான் இந்தி படி இந்தி படிங்கிறான். அவன் இந்திய படிக்க சொல்லல, இங்கிலீஷ் ஏன்டா படிச்சு நீ உருப்படுறேன்னு கேக்குறான். ஆனா அவன் இங்கிலீஷ படிச்சுக்கிறான், அதுதான் பிரச்சனை. இங்க தமிழை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது இங்க வெளிப்படையா அவர்களால பேச முடியுமா? இங்க இந்தியை கொண்டு வருவதுங்கிற பொருள் என்ன? தமிழுக்கு பதிலாக இந்திய படிங்கிறதானே, நேரடியாக அதைத்தான சொல்ல வரானுங்க. மொழியை அழித்தால் ஒன்று நான் ஒன்று ஆள முடியும், ஒன்றை உன்னை ஆள முடியாமல் இருக்குக்கான காரணம் என்னென்னா ஒன்றை இருக்கக்கூடிய மொழி. இது தொடர்பாக விரிவான ஒரு பேட்டியை பிடிஆர் சொல்லியிருக்கிறார்னு அதையும் விட்டு விஜய் சேதுபதி அதை முடித்திருக்கிறார். அத்தோடு அவன் வந்து டப்பியை கட்டிட்டு ஓடிருக்கான். இது மாதிரி தான் இவர்களை ஊடக பிரார்த்தலை தொடர்ச்சியாக இது மாதிரி சினிமாக்காரர்கள் முதற்கொண்டு அடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்னு ஒரு நடிகை ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்கு போன இடத்துல இளவுக்கு ஏன் போலன்னு, விஜயகாந்த் இளவுக்கு ஏன் போலன்னு கேட்கறானுங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு தடித்தனம் இருக்கும். இந்த அண்ணாமலையிடம் சீமானிடம் காட்ட முடியாத வீரத்தை எல்லாம் சினிமாக்காரர்கள், ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் நடத்த வந்திருக்காங்கல்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம், துணிக்கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கோம்னா அந்த இடத்துல கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. வந்த வேலையை பண்ணிட்டு காதுங்காது வச்ச மாதிரி போயிடணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுடைய சவடாலை எல்லாம் காட்டுறது. இதே பயில்வான் ரங்கநாதன் போயிட்டு அரசியல் பிரஸ் மீட்ல இதே மாதிரி பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியாதுங்க, இது சம்மந்தமா பேசுங்க, இதுக்கு சம்மந்தமா ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி ஊடக பிராத்தில எப்படி டீல் செய்ய வேண்டுமோ அந்த விதத்தில் அதுக்கு ஒரு விஷயம் போட்டு போயிட்டாரு. நீ டவுட்டா இருந்தா பிடிஆர் ஆஸ்க் ஹிம் அப்படின்ட்டு முடிச்சு விட்டு போயிட்டாரு. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.